வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம TN360ல படம் எப்படி இருக்குல்ல நம்ம பார்க்க போகிற படம் உரியடி பார்ட் டூ. நான் உங்கள் பிஜே தினேஷ்குமார். உரியடி 2016ல ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி நிறைய வரவேற்பையும் பெற்றுச்சு. ஒரு 90களில் நடக்கிற பொலிட்டிக்கல் சப்ஜெக்டாக அந்த படத்தை எடுத்துருந்தாங்க. அந்த படம் அவ்வளோ நல்லா இருந்தனால இந்த படத்துக்கு சரியான எக்ஸ்பெக்டேஷனும் இருந்தது. ஸோ உரியடி பார்ட் டூ படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, படத்துடைய 4 பில்லர்ஸான கதை, கதாபாத்திரம், இசை மற்றும் ஒளிப்பதிவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரினால் கிராமத்து மக்களுக்கு ஏற்படுற பாதிப்புகள், பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு பணக்கார முதலாளி, இதெல்லாத்தையும் எதிர்க்கிற ஒரு ஹீரோ. இப்படி 20 வருஷமாக தமிழ் சினிமாக்களில் என்ன கதையை பார்க்குறோமோ அதே கதை தான். இதை எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தாலும், எடுக்கிறதுலையும் அவ்வளோ பெருசாக எதுவும் புதுசாக பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். இசை வந்து படத்துக்கு ரொம்பவே வலு சேர்த்துருக்கு. கோவிந்த் வசந்தா அருமையாக பண்ணியிருக்காரு. படத்தில் வர பாடல்கள், அதுவும் குறிப்பாக அந்த பாரதியார் பாடல் வரும் கடைசியில், அந்த பாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, கதைக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து ஆஸ் யூஷுவல் தமிழ் படத்தில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோமோ அதே தான் காமிச்சிருக்காங்க. உரியடி இந்த தடவை லைட்டாக குறி மிஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். கதையில் வர கதாபாத்திரங்கள், ஹீரோ, ஹீரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு, ஹீரோயின், எல்லா படங்கள்லையும் வர மாதிரியே ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து அப்படியே மனசை பறி கொடுக்குறாரு, ஹீரோயின் பின்னாடியே சுற்றுறாரு அப்படிங்கிற மாதிரி சீன்ஸ் தான் போகுது. அப்பப்போ அந்த ஃபேக்ட்ரியை கனெக்ட் பண்ணுங்கிறதுக்காக ஹீரோ ஹீரோயினையும் ஃபேக்ட்ரியோட சம்மந்தப்படுத்திடுறாங்க. ஸோ கதையோட கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரினால பாதிப்பு, அதை வந்து ஹீரோ எப்படி எதிர்கொள்கிறாரு அப்படிங்கிறது தான். ஸோ இது மாதிரி ஒரு யூஷுவலான கதையை ஏன் எடுத்து, ஏன் யூஷுவலான டைப்லேயே படத்தை முடிச்சிருக்காங்கன்னு தெரில. பட் இந்த படம் வந்து எதிர்பார்ப்புகளை வந்து சரியாக சந்திக்கல அப்படின்னு தான் சொல்லணும். சினிமாட்டோகிராஃபி, படங்களில் வர காட்சிகள்லாம் ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஒரு கிராமத்தை எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. சின்ன சின்ன ரோடுகள், ஓட்டு வீடுகள், வயசான பாட்டி, சின்ன குழந்தை அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு கிராமத்திலே இருக்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ஹீரோவை வந்து சில இடத்துல காமிச்சிருக்கும் போது சரியான ஒரு ஹீரோயிசம் இருக்கும் அந்த ஃப்ரேமில். அந்த ஃப்ரேமை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து லைட்டாக வெறியாகும். அது மாதிரி ஃப்ரேம்ஸ் வச்சுருக்காங்க. அங்கங்கே ஃப்ரேம்ஸில் வந்து சேகுவாரோ அது மாதிரி போராளிகளோட ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய ஃபைனல் மெசேஜ் என்னென்னா, போராடுவோம், நம் மக்களுக்காக நாம் போராடுவோம் அப்படிங்கிறதா வந்து மெசேஜாக இந்த படத்தோட டைரக்டர் சொல்லியிருக்காரு. நடுவில் வந்து ஜாதி அப்படிங்கிற விஷயத்த வந்து ஜாதி சார்ந்த அரசியல் அதெல்லாம் பேசியிருக்காங்க. பட் அதெல்லாம் ரொம்ப கிளீஷேவாக தான் இருந்திருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருந்தா, ஆழமாக சொல்லியிருந்தா நல்லாயிருக்கும்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அவர் டைரக்டர் என்ன சொல்ல வராரோ அது வந்து படத்தோட சரியாக லிங்க் ஆகிருந்தாலும், நம்ம படம் பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் டிராகியாகவும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ரிவ்யூ பற்றிய உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த படம் எப்படி இருக்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் விஜய் தினேஷ்குமார்.